நம்ம ரஜினி சார் தன்னுடைய அடுத்த படத்திற்கு ஜேபிம் படப்புகள் ஞானவேல அவர்களுடைய டைரக்ஷன்ல நடிக்க இருக்காரு அடிப்படையாக கொண்டுள்ளது அப்படின்ற தகவல் கொஞ்ச நாட்களாகவே சமூக வலைதளங்கள்ல வைரலா போயிட்டு இருக்கு மேலுமே இந்த நம்ம ரஜினி சார் அவர்கள் போலீஸ் கேட்டப்ல தான் நடிக்க இருக்காராம் சோ அதனால ரசிகர்களுமே உற்சாகமாக இருக்காங்க கடைசியாக இவருடைய நடிப்புல வழியான ஜெயிலர் படத்துல கூட அவர் போலீஸ் கேட்டப்ல தான் நடிச்சிருந்தார் படமுமே ஒரு பொது விதமாக அமைஞ்சதால ரஜினி அவர்களுக்கு சூப்பர் டூப்பர் ஹிட்ட கொடுத்தது சோ அந்த வெற்றியை அப்படியே தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுனால தலைவர் நூத்தி எழுபதாவது படத்துடைய ஒவ்வொரு வேலைகளுமே பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காங்களாம் கூடி விரைவிலேயே இந்த படத்துடைய படப்பிடிப்ப ஸ்டார்ட் பண்ண இருக்காங்க மேலவுமே தற்போது ஒரு ஹாட்டான தகவல் வெளியாக அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல கெஸ்ட் ரோல்ல ஒரு முக்கிய பிரபலத்தை நடிக்க வைக்க இருக்காங்களாம் அதாவது ஜெயிலர் படம் ஒரு மல்டி ஸ்டார் படமாக உருவாச்சு அதனால அந்த படம் வேற லெவல்ல ஹிட் கொடுத்தது அப்படின்றதுனால அதே ஃபார்முலாவை நம்ம ரஜினி அவர்கள் இந்த படத்திலும் பயன்படுத்தலாம் அப்படின்னு இந்த படத்துடைய ஞானவேல் கிட்ட ஒரு ஆலோசனையும் வச்சிருக்காரு அதற்கு அவர்களுமே பச்சை கோடி காட்டியிருக்காரு சோ தற்போது கோலிவுட் உடைய டாப் நடிகர்களான அதிசர் விஜய் சேதுபதி சோ இவங்க ரெண்டு பேருக்கிட்டையுமே பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்காம் கூடி விரைவிலேயே இதற்கான நல்ல செய்தி வழியாகும் அப்படின்ற மாதிரி தற்போது தகவலுமே கிடைச்சிருக்கு சார் ஓகே இந்த தகவலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற நம்பர் ரஜினி சார் பற்றி வழியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் செட்டர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் உள்ள வெள்ளை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம மிஸ் பண்ண நம்ம பார்க்கலாம்